வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இமெயிலில் உள்ள ரெண்டு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த ரெண்டு விஷயமும் யாருக்கு அதிகமாக யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போற ஸ்டேஜில் உள்ள ஒருத்தவங்க, அப்புறம் ஆல்ரெடி ஆஃபீஸ் ஓரியன்டா டெய்லி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெயில் அனுப்புறதே ஒரு வேலையா இருக்கும். காலையில் ஆஃபீஸ்க்குள்ளே போனாங்கன்னா ஈவினிங் முடிஞ்சு வெளில வர வரைக்கும் மெயிலாகவே அனுப்பிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி மெயில் அனுப்புறவங்களுக்கும் உள்ள ஒரு முக்கியமான வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ பார்க்குற எல்லாருமே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நண்பர்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெண்டு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயில் ஐடியில் பொதுவாகவே ஃப்ரம் டூ இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிசி பிசிசி அப்படின்னு ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்கும். இந்த ரெண்டு விஷயத்தையும் எல்லோரும் பார்த்துருப்போம், யூஸ் பண்ணிட்டு கூட இருக்கலாம். ஆனால் என்ன இது அப்படின்றத நம்ம இதுவரையும் தெரிஞ்சிக்க விரும்பியிருக்க மாட்டோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிசி அப்படின்றது கார்பன் காப்பி. கார்பன் காப்பி அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், நம்ம எழுதுகிற ஒரு விஷயம் அப்படியே கீழே உள்ள பேப்பருக்கும் அப்படியே காப்பி பேஸ்ட் ஆகும், இதுதான் கார்பன் காப்பி. இந்த கார்பன் காப்பி ஏன் இங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நான் ஒரு டீமில் ஒர்க் பண்ணுறேன், டீமில் உள்ள கீழே உள்ள என்னுடைய ஜூனியர் இல்லை என்னுடைய மேலே உள்ள ஒரு சீனியருக்கு நான் ஒரு மெயில் அனுப்புகிறேன், இந்த மாதிரி இந்த ஒர்க்கை நான் முடிச்சிட்டேன். அனுப்பும்போது அவங்களுடைய டீம் லீடர் அவங்களுக்கு ஒரு சிசி வச்சிடணும். அது சிசி அப்படின்னு என்ன அப்படின்னா, நான் இது மாதிரி என்னோடய வேலையை முடிச்சுட்டு என்னோடய சீனியருக்கோ ஜூனியருக்கோ அனுப்பிட்டேன் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்க்கு ஒரு சிசி கார்பன் காப்பி வச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ அடுத்த ஸ்டெப்புக்கு அந்த ஒர்க்கு மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் கார்பன் காப்பி, அதாவது ஷார்ட்டாக சிசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அதுக்கு கீழே உள்ள ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிசிசி. இது என்ன பிசிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளைண்ட் கார்பன் காப்பி. அதாவது சிசியை பொறுத்த வரைக்கும் நான் யாருக்கெல்லாம் காப்பி வச்சு அனுப்புகிறேன் அப்படின்றத டூவில் உள்ளவர் ஈஸியாக பார்த்துடலாம், அவருக்கு டீட்டெயிலாக தெரியும், உங்களுக்கு அனுப்பிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சிசியில் கார்பன் காப்பியில் எல்லாருக்கும் வச்சு இவங்களுக்கெல்லாம் வச்சுருக்காரு, மெயில் அட்டாச் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு டீட்டெயில் வந்துடும். பட் பிளைண்ட் கார்பன் காப்பியை பொறுத்த வரைக்கும் டூவில் உள்ளவர் நான் யார் யாருக்கெல்லாம் சிசி வச்சுருக்கேன் அப்படின்றத பார்க்க முடியாது. அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு மெயிலை அவருக்கு, அதாவது டூவில் உள்ள பர்சனுக்கு அனுப்பியிருக்கேன் அப்படின்னு தான் நினைப்பார். அதாவது பிசிசியில் பிளைண்ட் கார்பன் காப்பியில் எத்தனை பேர் அட்டாச் பண்ணியிருக்கேன், யார் யாருக்கெல்லாம் இந்த மெயில் போயிருக்கு காப்பியா அப்படின்றத அவரால் பார்க்க முடியாது. இதை தான் பிளைண்ட் கார்பன் காப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். Thanks for watching.